அனுப்பும் வாகன் பதிவகத்தின் சார்பாக உங்களை அன்போடு டிஎன்பிசி தேர்வுகளை சார்ந்த வீடியோ கருவி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தாலும் நம்புகிறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் டிஎன்பிசி எக்ஸாம்னா என்ன அப்படின்றத பார்க்குறோம். பொதுவாக டிஎன்பிசி எக்ஸாம் ரெண்டு டைப், ஒன்று 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கிற மாணவர்களுக்கு, இரண்டாவது பட்ட வகுப்பு படிச்சிருக்கிற இந்த மாணவர்களுக்கு. இந்த இரண்டு தரமான வேலை வாய்ப்புகளை நாம் டிஎன்பிசி தேர்வுகளை பார்க்க முடிகிறது. அதே போல குடிமைப்பணி தேர்வுக்கு நிகரான தேர்வாக தமிழகத்தில் உள்ள உயரிய பள்ளிகளாக குரூப் 1 பள்ளிகள் இங்கே குரூப் 1 தேர்வுகளில் நடைபெறுகிறது. இது ஒரு புறம். ஆனால் பெரும்பாலான இந்த தேர்வு நாம் பார்க்கிற பொழுது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையுள்ள புத்தகங்களிலிருந்து இந்த கேள்விகள் என்னென்ற அளவிலே கேட்கப்படுகிறது. நீங்கள் எந்த தேர்வுகளை எதிர்கொள்வதாக இருந்தால் கூட இந்த புத்தகங்கள் உங்களுக்கு ரொம்ப பயன்பதாக இருக்கும். கேள்வியுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், அது இந்த 3 நிகழ்வுகள் அடிப்படையில் தான் இருக்கிறது. 1 பொது தமிழ், இதனுடைய மதிப்பெண் 100 மதிப்பெண். பொது தமிழே 100 மதிப்பெண்களை நாம் கடந்தோம் என்றால் வெற்றிக்கான ஒரு வித்தாக அமைந்துள்ளோம். அதற்கு அடுத்த பகுதி பொது அறிவும் சமூகத்தை அறிந்துவிடும். இந்த இரண்டு பகுதியிலிருந்து 75 மதிப்பெண்கள் நமக்கு கேட்கப்படுகிறது. பொது அறிவு என்று சொல்லும்போது நாம் அதை சமூக அறிவியல் பாடமாகவும் அறிவியல் பாடமாக 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறோம். அதுபோக நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்காக சமீபத்திய நிகழ்வுகள் தினசரி பத்திரிகைகளில் நாம் தினமணி, இந்து, டெக்கன் கிரானிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரியான நாளிதழ்களை நாம் படிக்கும் பொழுது உலக நிகழ்வுகள், உள்ளூர் நிகழ்வுகள் வரையான கேள்விகளை இதில் கேட்டுக்கொள்கிறது. சர்வதேச நடைபெறக்கூடிய அனைத்து தேர்வுகளிலுமே இந்த சமீபத்திய நிகழ்வுகளுக்கான கேள்விகள் நிறைய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 14 வினாக்களுக்கும் அதிகமான வினாக்களை சமீபத்தில் கொண்டுள்ளது. அதற்கடுத்து அறிவுப்பூர்வ பகுதி கணித அறிவு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த அறிவுப்பூர்வ பகுதியிலே 25 மதிப்பெண்கள் கேட்கப்படுகிறது. இந்த 3 அடிப்படையில் கேட்கப்படக்கூடிய இந்த கேள்விகளை அடிப்படையாக வைத்துதான் நாம் புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகங்களை படிக்கும் முறை என்று ஒன்று உண்டு. தேர்வுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை புத்தகங்கள் தான் குரூப் 4 தேர்வுக்கு கட்டாயம் உண்டு அப்படி என்று சொன்னால், நாம் 6ஆம் வகுப்பு 1 நாள் 7ஆம் வகுப்பு 1 நாள் 10ஆம் வகுப்பு 1 நாள் என்று பாடங்களை வரிசையாக படித்து மனப்பாடம் செய்து கொள்வோம். ஏனென்றால் நாம் மனப்பாட கல்வி முறையிலிருந்து மேலிருந்து வந்ததனால் நமக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஏற்படுத்திக்க முடியும். தொடர்ச்சியாக நாம் பல்வேறு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது என்ன என்றால், நம்முடைய படிக்கக்கூடிய முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கேள்விகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் 4ஆம் தலைமுறை கேள்விகளிலே இருக்கிறோம். இந்த கேள்விகள் எப்படி உருமாறி வந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் அடுத்த வீடியோ பதிவிலே பார்க்க இருக்கிறோம். அதே போல பாடங்களை எப்படி படிக்க வேண்டும், எந்தெந்த பாடங்களை எந்தெந்த நாட்களில் படிக்க வேண்டும் என்று கூட நாம் ஒரு விஷயங்களை வரையறுத்திருக்கிறோம். இதற்கு முன்னதாக நமது பதிப்பகத்தின் சார்பாக வெளிவந்த GK களஞ்சியம் தொகுதி 3 பாடங்களை நாம் எப்படி படிக்க வேண்டும், எந்தெந்த புத்தகத்தில் இருந்து எந்தெந்த பாடங்களை எத்தனை நாளுக்கும் நாம் பல முடிக்க முடியும் என்று ஒரு அட்டவணை போட்டுக் கொடுக்கும். நிறைய நண்பர்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்ததாக நமக்கு புரிஞ்சிருக்கும் அஞ்சினார்கள். எனவே இந்த 3 அடிப்படையில் தான் நாம் பாடங்களை பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவிலே உங்களுக்கு டிஎன்பிசி தேர்வுகளில் எழக்கூடிய பல்வேறு ஐயப்பாடுகளை தீர்ப்பதற்காக நாம் இந்த வீடியோ பதிவை தொடர்ச்சியாக பதிவேற்றிருக்கிறோம். நமது சேனலுக்கு நல்ல ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட்களில் பதிவு செய்யுங்கள். வணக்கம்.